இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவம் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ பாக்குறவங்க முதல் முறையா பாக்குறோம், கீழே இருக்க பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. நம்ம பாக்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோப்புகள் பயன்படுத்தலாமா கூடாதா? மூலிகையில் உள்ள சோப்பு பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது கேஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க, அந்த கேஸ்டிக் சோடா குறைந்த அளவு போட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முடி உள்ளவங்களுக்கு தெரியும், அண்ணாச்சி கடைன்னு இருக்கும். எல்லா ஊர்லேயும் அண்ணாச்சிங்க இருப்பாங்க, மளிகை கடை வச்சுருப்பாங்க. அங்கே போய் அண்ணாச்சி சோப்பு வேணும், அண்ணாச்சி சவுக்காரம் வேணும் அப்படின்னு அறுத்து கொடுப்பாங்க. குளிக்கிற சவுக்காரம், அதே மாதிரி துணி சவுக்காரம்னு சொல்லணும். 10 காசு, 20 காசு, 25 காசு அந்த மாதிரி கொடுத்தா அவர் அந்த அண்ணாச்சி கூட அறுத்து கொடுப்பாரு. அது அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. ஒரு கடத்துக்கு மேலே அதை எம்என்சிங்கை கையில் எடுத்தாங்க. எம்என்சிங் எடுத்து அதெல்லாம் சரியில்லை, நாங்கள் கொடுக்குற சோப்பு தான் ரொம்ப நல்லது, டிஎஃப்எம் இருக்குது, அப்படியே குடிச்சிங்கன்னா தமணா மாதிரி வந்துடுவீங்க, இதை போட்டு குடிச்சிங்கன்னா நயன்தாரா மாதிரி வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிட்டெல்லாம் போட ஆரம்பித்தோன்னே ஆண்களோட பெண்கள் வந்து கொஞ்சம் வந்து ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப அதுவும் அழகு குறிப்புகளில் ரொம்ப ஒரு அடிக்ஷன் இல்லையா, எல்லாருமே அப்படி தான் உலகம் முழுக்க. அப்போ அது நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமையை பயன்படுத்தி அவன் சோப்பு போட்டு குளித்தா நயன்தாரா ஆயிடலாம், தமணா ஆயிடலாம். அப்போது அவங்க என்ன மேக்கப் பண்ணுறாங்க நமக்கு தெரியாதானா, அவங்கள மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசைனால என்ன பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு, எம்என்சிலையும் ஒரு ரீசனபுளாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 10-15 வருடம் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஒரு வர்த்தகமாக போயிடுச்சு. எவ்வளோ நாளும் கெமிக்கலை சேர்க்கலாம், எவ்வளோ நாளும் வந்து பண்ணலாம், எதை நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணியாவது அழகாக கொடுத்து அதை வச்சு சம்பாதிச்சிடணும்னு எம்என்சிங்க நிறைய நேரம் உள்ளே வந்துருச்சு. இப்போ அதை பற்றி நிறையா மக்கள் விழிப்புணர்வு வேண்டதுனால இப்போ நிறைய பேர் குளியல் பிடி அரைச்சி வச்சுக்கிறாங்க, கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள். இப்போ என்னட்டெல்லாம் என் சேனல்லாம் பார்க்குறோம், நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களாம் குளியல் பிடி அரைச்சி வச்சுக்கிறோம், சில நேரங்களில் சோப்புகள் பயன்படுத்துகிறோம். அதுவும் கூட எங்களுக்கு தெரியலங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து மூலிகை சோப்பு இப்போ மக்கள் மருத்துவம் இயற்கை வைத்திய சாலை மூலமாக இப்போ நானே தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மூலிகை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேம்பு, துளசி, சோத்துக்கத்தாழை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஜா போட்டு சோப்பு, இந்த மாதிரி நிறைய மூலிகை சோப்பு பண்ணுறேன். ஆனால் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஜா சோப்பு மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து எல்லா மூலிகையும் கலந்த மாதிரி சோப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா குப்பமினி, அப்புறம் வந்து வேப்பையில் போட்டது, அப்புறம் வந்து சோத்துக்கத்தால போட்டது, அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மூலிகள் போட்டு அது ஒரு சோப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஆவாரம் மூலியம் அதேமாதிரி சோப் பண்ணுறோம். அதேமாதிரி முன்னாடி வேறு வேறு கலந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம், துளசிலையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ துளசிலாம் இப்போ நிறுத்தியாச்சு. அப்போ இருக்கிற இந்த சோப்புகள் மக்கள் மருத்துவம் இயற்கை வைத்திய சாலையிலேருந்து இப்போ நம்மளே வந்து இந்த பாரம்பரிய சோப்புகள் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கேஸ்டிக் சோடா வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ வந்து குறைச்சி போட்டு நம்ம வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உதாரணமாக 2-3 வகை சோப்பு பண்ணுறேன். ரோஜா இதழ் மட்டும் போட்டு சோப்பு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், ஆவாரம்பூ மட்டும் போட்டு ஒரு சோப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாத எல்லா மூலிகையும் கலந்த ஜென்ரலாக எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற மாதிரி இந்த சோப்புகள் எல்லாமே எல்லா வயதுக்காரங்களும் பயன்படுத்தலாம், வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் பயன்படுத்தலாம். அந்த எல்லாம் கலந்த மூலிகைன்னா அதுவும் சுத்தமான தேங்காய் எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் குப்பைமேனி, வேப்பையில, ரோஜா, செம்பருத்தி, சோத்துக்காத்தால இந்த மாதிரி வந்து 5 மூலிகை போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பாரம்பரிய சோப்புகள் வந்து வெளியில் கிடைக்கிறதே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நான் வந்து சந்தேகமாக இருக்குது, இல்லை நாங்கள் வந்து முழுக்க இயற்கை வாழ்வியலுக்கு வர ஆசைப்படுறோம் அப்படின்னா என்னோடய சோப்புகளை பயன்படுத்தி பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த சோப்புலாம் என்னுடைய சொந்த தயாரிப்பு தான். இது வந்து எல்லாமே கலந்த சோப்பு, இது 5 மூலிகள் கலந்த நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தயாரிச்சிருக்க சோப்பு. இது இல்லாமல் ரோஜா தேங்காய் எண்ணெய் ரோஜாவில் தயாரிக்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி ஆவாரம்பு போட்டு சோப்பு, இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. என் மருத்துவம் பார்த்து ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னாலும் சில நேரங்களில் உங்களால் இப்போ உதாரணமாக ஒரு உணவு சொன்னால் நீங்கள் தயாரித்து சாப்பிட்லாம். இதே இப்போ சோப்போ, குளியல் பொடியோ, பல்பொடியோ, மூலிகையில் பேடம், மூலிகையில் டையோ, இது சிலலாம் தயாரிக்க முடியாதுங்கும் போது இப்போ என்னை மாதிரி நான் கிராமத்தில் 4 பேர் வச்சு தயாரித்து அதை உங்களுக்கு சேர்க்குறேன் இல்லைங்களா. இது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்குது, கிராம புள்ளங்களும் 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு ஒரு சின்ன வருமானம். இது பேர் தற்சார்பு பொருளாதாரம்பாங்க. நமக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறது, வெளிநாட்டுக்காரன்ட்ட நம்ம காசு போகாமல் நமக்குள்ளே வாழ்கிறது, அதுலேயும் நேர்மையாக வாழ்கிறது. அப்போது அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் சோப்பு தயாரித்தவங்க லோக்கல்லே இருப்பாங்க. அப்போ ஒரு அந்த ஒரு அண்ணாச்சி தப்பாக சோப்பு கொடுத்துட்டாருனா கேட்க முடியும், இப்போ இருக்க எம்என்சி கேட்க முடியுமா, எந்த நாட்டில் இருக்கானே தெரியாது, அவனை போய் கேஸ் தான் போட முடியுமா, இந்த சோப்பு போட்ட எனக்கு ஒத்துக்கலன்னு. அப்போ அவங்க என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிடறாங்க. ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக நம்ம பண்ணும்போது அதில் நம்ம நேர்மையாக பண்ணுறோம், நல்ல தரமான பொருள் வச்சு பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் என் வாட்ஸ்அப் நம்பர் ஓடும், அதில் நீங்கள் வாங்க, உங்கள் பேர் அட்ரெஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன விலை எவ்வளோ வேணும்னு சொல்லி ஆஃபர்லாம் கொடுப்பேன். 10 சோப்புக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ஆஃபர் அப்போலாம் நிறையா கொடுக்குறேன் நான்.
அந்த மாதிரி பொங்கல் இப்போ வருது இல்லைங்களா, இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் நேரங்களில் வாங்கி பயன்படுத்துங்க. உறவினர் நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க, இந்த மாதிரி மூலிகை சோப்பு தயாரிக்கிறாங்களாம் அப்படி ரெஃபர் பண்ணுங்கள். வாங்கி கிஃப்ட்டு கொடுங்க, எவ்வளோ பொருள் கிஃப்ட் கொடுக்குற அந்த மாதிரி பாரம்பரிய பொருளை கொடுத்து பாருங்கள். இது ஒரு ஒரு அலாதி ஒரு மகிழ்ச்சி தான் நம்ம மனசுக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.